जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर எப்பவும் அதுல வழக்கம் இந்த மாதிரி அசிஞ்சனகளான கொண்டு ஒரு பரம தரித்திரகளான விஹங்க சிசவ் சாதக விஹங்கன பட்சின் புது அர்த்தம் இந்த இடத்துல மேகம் வருஷிக்கிறதுன்னு சொன்னதுனால சாதக பட்சின்னு அர்த்தம் பண்ணிக்க வேண்டியது சாதகபட்ச அவனுடைய குஞ்சு பெருசாக இருந்தாலும் அப்படியாவது சம்பாதிக்கலாம்னு வேற ஒன்றும் தெரியாது இந்த பரம தரித்திரால இருக்கிறதா எதுக்கு உபமானம்னா சாதகபட்சி குஞ்சு இப்படி இருக்கோ அதுபோல மேகத்தையே எதிர்பார்த்துன்னு இருக்கு அஸ்வின் அகிஞ்சனெல்லாம் ஒன்றும் இல்லாததான் அர்த்தம் அகிஞ்சன விஹங்க சிசவ் விஷன்னு ரொம்ப துக்கம் கண்ணில் தாரசாரியாக ஜலம் விட்டுன்னு இருக்கு இந்த சாதகபட்சியினுடைய சிசு குஞ்சு மனுஷனோட சிலலை இந்த ஒரு சிறு சாதக பட்சி குஞ்சு இருக்கு இந்த குஞ்சுனுடைய விஷயத்தில் திரவிடங்கிற பொருளுங்கிற ஒரு அம்புதாரையை தீர்த்ததாரையை தத்யா அருள வேண்டும் எது அருள் மேகமானது எந்த மேகம் நாராயண பிரணயினுடைய கடாட்சமாகிற மேகம் தத்யாத்து தயானுபவனா திரவிடாம்புதாராம் அஸ்வின் அகிஞ்சன விஹங்க சிசவ் விஷன்னே அதுக்கு ரொம்ப பாபங்கள்லாம் இருக்கு என்ன எத்தனையோ ஜென்மம் தரித்திரத்தை அனுபவிக்க வேண்டிய காரியம் இருக்கிறதுக்கு அப்படின்னு சந்தேகப்பட்டா துஷ்கர்ம தர்மம் அபனீய இது வெயில் நாளாக செய்து வெயில் நாளாக மழை எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டால் கர்மம்னா வேணிற்காலம்னு அர்த்தம் வெயில் நாள்னு அர்த்தம் துஷ்கர்மா நிறைய இருந்தாலும் அதை நல்ல சித்திரையில் கோடமழைன்னு ரொம்ப லோகம் முழுக்க கஷ்டத்தை அழிஞ்சிட்டு தானே அப்படி பிரார்த்திக்கிற காலத்தில் அந்த மாதிரி தவிச்சுட்டு இருக்கிற காலத்தில் பெய்கிற மழை தான் உண்மையாக ஜனங்களுக்கு ஒரு தாபத்தை நிவர்த்தி பண்ணுற மழை துஷ்கர்மாங்கிற ஒரு கர்மம் இருக்கு கர்மம்னா இந்த உஷ்ணகாலம்னு அர்த்தம் வெயில் காலம்னு அர்த்தம் துஷ்கர்ம கர்மம் அபனீய நிவர்த்தி பண்ணி நாராயண பிரணயினி நயனாம்புவாக தத்யாது தயானுபவனா திரவிடாம்புதாராம் அஸ்மின் அகிஞ்சன விஹங்க சிசவ் விஷன்னு துஷ்கர்ம கர்மம் அபனீய அபனீயான நிவர்த்தி பண்ணி துஷ்கர்மங்கிற ஒரு கர்மம் தாபத்தை நிவர்த்தி பண்ணி தத்யாத்து தயானுபவனா திரவிடாம்புதாராம் அஸ்மின் அகிஞ்சன விஹங்க சிசவ் விஷன்னு துஷ்கர்ம கர்மம் அபனீய சிராய தூரம் அந்த துஷ்கர்மா எத்தனையோ காலகாலமாக அந்த பாப்புங்கிறது சுமந்து 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 இருக்கு அவைகளெல்லாம் தூரம் இன்னிடத்தில் இருக்குன்னு தெரியாமல் அவ்வளவு தூரத்தில் விலைக்கு அதில் துஷ்கர்மாவை சிறாய தூரம் நாராயண பிரணயினி நயன அம்புவாக இந்த நாராயண பெண்ணுடைய நயனமாகிற கட்டாட்சமாகிற அம்புவான மேகமானது இந்த தத்யாத்து மழையை திரவிடம்ங்கிற பொருளுங்கிற மழையை இந்த சாதக பட்சிக்கு கொடுக்கணும் என்ன இதை தவிர வேற ஒன்றில் கொடுக்கணும்னு பிரார்த்தனையும் அதிகமாக இல்லை பாக்கியெல்லாம் இது அனுகிரகம் பண்ணணும் அருள் வேணும் அப்படின்னு மாத்திரம்தான் இருக்கு இந்த இடத்துல தான் ஆறு கோபத்திற்கு ஒரு சாதகம் குஞ்சு போல இருக்க முடியாத ஒரு ஒருத்தருக்கு நிறைய வருஷிக்கணும் துஷ்கிரமம் இருக்கேன்னாட்டா துஷ்கிரமத்திலாம் பாபங்கள்லாம் நிவர்த்தி பண்ணி அவளுக்கு வருஷிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை கதை எப்படி இருக்கோ கதை அனுசரித்து உள் சாட்சியம்னு சொல்கிற மாதிரி இன்டர்னல் எவிடன்ஸுங்கிற மாதிரி அதுவும் இதில் சேர்ந்துருக்கு இந்த ஒரு ஸ்லோகத்தில் இந்த கதை எப்படி இருக்கோ கதை அனுசரித்து இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணி தாபத்தை நிவர்த்தி பண்ணி தாரித்திரியும் நிவர்த்தி பண்ணணும் தாபத்தையும் நிவர்த்தி பண்ணணுங்கிற ஒரு பாபத்தையும் நிவர்த்தி பண்ணணும் கர்மங்கிறதுனால தாபத்தை நிவர்த்தி பண்ணணும் துஷ்கர்மானத்தினால பாபத்தை நிவர்த்தி பண்ணணும் அகிஞ்சன விஷங்கசிவங்கிறதுனால வறுமையை நிவர்த்தி பண்ணணும் அந்த வறுமை தாரித்திரியம் வறுமைதான் தாரித்திரியம் தாபம் பாபம் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி இந்த மேகமானது நிறைய வருஷிக்கணும் அப்படின்னு உங்கள் பிரார்த்தனை இருக்கு இந்த மாதிரி நாமும் இந்த மகாலட்சுமி ஆச்சாரியர் பண்ணின கனகசார ஸ்தோத்திரத்தை நாமும் பாராயணம் பண்ணினோம்னா நமக்கும் தாபம் பாபம் தாரித்திரியம் எல்லாத்தினுடைய நிவர்த்தியும் நமக்கு ஏற்படும்ங்கிற ஒரு அர்த்தத்தை சொன்னால் ஆச்சாரியோட ஸ்தோத்திர ரூபமாக பண்ணி இந்த நம்முடைய நாள் வரைக்கும் அந்த ஸ்தோத்திரமானது நம்முடைய காலம் வரைக்கும் வந்துட்டுருக்கு பெரியவாளுடைய பரம்பரையாக வந்துட்டுருக்கு நமக்கு
दयानुभवनो द्रविणाम्बुधाराम् अस्मिन् अकिञ्चन विहङ्गशिशौ विषण्णे दुष्कर्मघर्मम् अपनीय चिराय दूरम् नारायणप्रणयिनी नयनाम्बुवाः। अदिकर्त श्लोकम् इष्टाविशिष्टमतयोऽपि यया दयार्द्रदृष्ट्या त्रिविष्टपदं सुलभं लभन्ते दृष्टिः प्रहृष्टकमरो कमलोदरदीप्तिः इष्टां कृषिष्टम् पुष्करविष्टरायाः। अदिकर्त श्लोकम् गीर्देवतेति गरुडध्वजसुन्दरीति शाकम्भरीति शशिशेखरवल्लभेति सृष्टिस्थिति प्रलयकेलिषु संस्थितायि तस्य नमः त्रिभुवनैक गुरुस्तिर तरुणी। त्रिभुवनंगलुक्कुम् ஏக குருவா இருக்க முடியாது நாராயணன் இருக்கானே மகாபுருஷன் மகாபுருஷன்னு பேர். திரிபுவனங்களுக்கும் குரு அவன் தான் ஒரு குரு. சகல மூணு உலகங்களுக்கும் ஒரு குருவா இருக்கிறவன். குரு குருன்னா ஞானோபதேசம் பண்ற மாத்திரம் இல்லை, பெரியவாள்னா மகாபுருஷன் அர்த்தம், தகப்பனும் தாய் எல்லாமே இருக்கிறவன் பொதுவா தகப்பனா இருக்கிறவன் அர்த்தம். இங்க தாய்க்கு தான் தெரியாது சொல்லிருக்க மகாலட்சுமின்ற. குருன்னா பிதாவுக்கும் குருன்னு பேரு. சகல ஜெகத்துக்கும் பிதாவா இருக்கிறவன் அர்த்தம். குருன்னு ஆச்சாரியன் அர்த்தம். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஜெகத்குருன்னு கிருஷ்ண பரமாத்மாவுக்கே பேர் இருக்கு கிருஷ்ண அஷ்டோத்திரத்துல. திரிபுவனங்களுக்கும் குருன்னுட்டு சட்ட நாராயணன் சொல்றப்போ நாராயண திரிபுவனேக குருவோ அவனுடைய தருணி, அவனுடைய ஒரு பத்தினியா இருக்க முடியாது, அவனுடைய ஸ்திரீ யவனஸ்தி, அவனுடைய யவன தன்னுடைய யவனத்தை சட்ட நாராயணத்திலேயே அர்ப்பணம் பண்ண முடியான ஒரு உத்தமி அவளுடைய திரிபுவனேக குருவோ தருணி, அவளுக்கு நமஸ்காரம் பண்றேன்னு சொல்றேன். அவள் யாருன்னுட்டா கீர்தேவதேதி. அவளை என்ன மாதிரி சொல்றான்னா ஒருத்தர் சரஸ்வதினு சொல்றது அவளை தான் கீர்தேவதேதி. கருடத்வஜ சுந்தரீதி கருடத்வஜன்றக்கானே அவனுடைய கருடனத்தினுடைய கருட வாகனம் கருடத்வஜத்திலையும் எடுத்துக்கின்றவன் சட்ட நாராயணன் அர்த்தம். கீர்தேவதேதி கருடத்வஜ சுந்தரீதி ஒரு அவசரத்தில் அவளே ஒன்றத்தான் கீர்தேவதைன்னு சொல்கிறாள். கீர்தேவதைன்னா சரஸ்வதி, வாக்குக்கெல்லாம் தேவதைன்னு சொல்கிறான். இன்னொரு சமயத்தில் கருடத்வஜ சுந்தரீதி கருடத்வஜன்றக்கானே நாராயணன் அவனுடைய தருணின்னு சொல்கிறான். சாகம்பரீதி அம்பாளுக்கு சாகம்பரி சாகம்பரின்னு ஒரு பேர். சாகம்பரின்னா அது ஒரு அவசரம். இது இதில் எல்லாம் சொல்லிருக்கு தேவி மகனுடைய புராணங்கள் எல்லாம் ஒரு சமயம் துவாதச வருஷம் க்ஷாமம் வந்துட்டுது. அந்த கௌதமருடைய ஆசிரமத்தில் எல்லா ரிஷிகளும் வந்தா, அவருடைய ஆசிரமத்தில் மாத்திரம் ஒரு குறவு இல்லாமல் நிறைய எல்லாம் வளைஞ்சிட்டு இருந்தது. அவளுக்கு அம்பாள் வந்து கட்டாட்சம் பண்ணி அவர் பிரார்த்தனை பண்ணி அப்போ அம்பாளையே ரெண்டு காலத்தில் அந்த துவாதசரட்சத்தில் உடம்பு முழுக்க நிறைய கீரைகளும் சாகங்களும் அதுவே தன்னுடைய சரீரமயமாக பூமியிலேருந்து ஆகாசம் வரைக்கும் ஒரே தேவியினுடைய நிறைய வளமாக இருந்து தன்னுடைய சரீரம் முழுக்க ஒரே பச்சை பச்சைன்னுட்டு அவளை சகலம் அவள் பறித்து பறித்து ஜனங்கள் சாப்பிட 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 ஒரு தாயார் கொடுக்குற மாதிரி தன்னுடைய சரீரத்திலேயே எல்லாம் வளைஞ்சுண்டு சாகம்னா இதுக்கு கரிகாய்களுக்கு வேறு, கரிகாய கீரை இதுகளுக்கெல்லாம் சாகம்னு வேறு, கீரைக்கு தான் சாகம்னு அதுக்கு வேறு. அதனால் கீரை கரிகாய் இதுக்கெல்லாம் வேறு. அது தன்னுடைய சரீரத்தில் சிரேஷ்டமாக தாயாக வளர்ந்து ஆகாசம் பூமிக்கும் சாகம்பரின்னு அவளுடைய அவசரம்னு. இன்னும் சில க்ஷேத்திரங்களில் கூட சாகம்பரின்னு வடதேசத்தில் இருக்குது. உங்களுடையது சாகம்பரீதி சசிசேகரவல்லசேதி சந்திரகலாசன் இருக்கானே அவனுடைய ஒரு பத்னிங்கிறதாகும். சிருஷ்டிஸ்திதி பிரளய கேளு சம்ஸ்திதாயி. சிருஷ்டி பண்ணுறப்போ கீர்தேவதை, ஸ்திதி லோகத்தை பரிபாலனம் பண்ணுறப்போ கருடத்வஜ சுந்தரி, பிரளய காலத்தில் ஒருத்தனாக இருக்க முடியாத காலத்தில் அப்போ வந்து சசிசேகரவல்லதையாக இருக்க முடியாத சாகம்பரி. சாகம்பரியும் வருஷிக்கிறவளாம் பிரளயத்தினுடைய செய்ய முடியாத ருத்ரனுடைய சக்திங்கிறதுக்காக அந்த இடத்துல சொல்கிறேன். சாகம்பரின்னா அவ்வளோ அண்ணம் போடுறவள் தான் எல்லாம் இருக்கும். அதனால் எல்லாருக்கும் பஞ்சத்தை நிவர்த்தி பண்ணி எல்லாருக்கும் கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுறவனா சாகம்பரி. சாகம்பரி இது சசிசேகர வல்லசேதி சிருஷ்டிஸ்திதி பிரளயகேலிஷு சம்ஸ்திதாயி. இந்த சிருஷ்டிஸ்தி பிள்ளையெல்லாம் ஒரு விளையாட்டு தான். அதனால் வாஸ்தவத்தில் ஒரு காரியம் இல்லை, தத்துவம் இல்லை. அதனால் அம்பாளுடைய ஒரு விளையாட்டு சிருஷ்டிஸ்திதி பிரளயகேலிஷு சம்ஸ்திதாயி தஸ்தி நம திருஹூனி குருஸ்தரணி. அதுலேயும் தாத்பரியம் சாட்சாத் மகாலட்சுமி தான், அவளே தான் சரஸ்வதி, அவளே தான் சாகம்பரி, அவளே தான் வந்து சட்ட சந்திரசேகர் உமா பார்வதி, அந்த மகாலட்சுமி தான் இவ்வளோ ரூபமாக இருக்காள்னுட்டு. அங்கே எப்படி லட்சுமி அஷ்டோத்திரத்தில் பிரம்மவிஷ்ணு சிவாத்மிகாயின் மகன் இருக்கோ, இங்கே சட்ட உமா சரஸ்வதி உமா சாகம்பரி எல்லா ரூபமாயும் நீ தான் இருக்கேன்னுட்டு இங்கே சொல்லிருக்கேன். சிருஷ்டிஸ்திதி பிள்ளைய ஏழு ஸ்திதாயி தஸ்தி நமஸ்து குருவஸ்துருண்ணி ஸ்ருதி நமஸ்து. ஸ்ருதி வேதத்தினுடைய சுரூபம் நீ தான்,
வேதம் என்ன பண்றது, சுபகர்ம பல பிரசூத்தி, சத்கர்மாக்கள் அந்த மந்திரங்களை சொல்லி பண்ணினோம்னா அந்த கர்மாவுடைய பலமான சகல க்ஷேமங்களையும் நமக்கு கொடுக்கறது வேதம். ஸ்ருத்தீனமோஸ்து சுபகர்ம பல பிரசூத்தி, சக்தீனமோஸ்து சதபத்திர நிபானனாயி, புஷ்டீனமோஸ்து புருஷோத்தம வல்லபாயி, ரத்தீனமோஸ்து ரமணீய குணார்ணவாயி. வேதஸ்வரூபமாய் நீதான் இருக்க, ரத்தின்னு ஆனந்தம், ஆனந்த சுரூபமாய் நீதான் இருக்க, சக்தி சுரூபமாய் நீதான் இருக்க. எல்லா காரியங்களுடைய ஒரு சக்தி, ஒவ்வொரு பிராணிக்கும் ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தி இருக்கிறது சட்டாரம்பிக்கிறான். புஷ்டீனமோஸ்து புருஷோத்தம வல்லபாயி, நிறைவுங்கிறதும் நீதான், சக்திங்கிறதும் நீதான், ஆனந்தங்கிறதும் நீதான். இவ்வளவு கர்மாக்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியான மந்திரங்கள் எல்லாம் அடக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்ருதி வேதங்கிறதும் நீதான். ஸ்ருத்தீனமோஸ்து சுபகர்ம பல பிரசுத்தி, ரத்தீனமோஸ்து ரமணீய குணார்ணவாயி, சக்தீனமோஸ்து சதபத்த நிபானனாயி, புஷ்டீனமோஸ்து புருஷோத்தம வல்லபாயி. இந்த மாதிரி ஸ்தோத்திரமாகவே இன்னும் அநேக ஸ்லோகங்கள் இருக்கு. அதனுடைய மத்தியில் இந்த மாதிரி ஒரு வருஷிக்கணும், நிறைய என்ன பாபம் இருந்தாலும் தாபம் இருந்தாலும் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி, தாபங்கள்லாம் நிவர்த்தி பண்ணி இந்த மேகமானது ஆனந்தமாக ஒரு குறைவில்லாமல் நிறைய வருஷிக்கணும். ரொம்ப தீனமாக இருக்க முடியாது, ஒரு குஞ்சு மாதிரி ஒன்று, குஞ்சு என்ன செய்யும், தானாக ஒன்றும் செய்ய முடியாது, அப்பேற்பட்ட ஒரு தீனஸ்தியில் இருக்க முடியாது. ஒரு சாதக பட்சி குஞ்சுக்கு நீ அனுகிரகம் பண்ணணும்ட்டு அந்த ஸ்தோத்திரம் மாத்திரம் நீ வருஷிக்கணுங்கிற பிரார்த்தனா ரூபமாக நேர சொல்லாமல் ஏதோ ஒரு எங்கேயா சொல்ல முடியாதுன்னா ஒரு ஸ்லோகம் இருக்கிறதுல. ஆனால் இந்த கனகசார ஸ்தோத்திரத்தை அப்பப்போ நம்ம பாராயணம் பண்ணிட்டு வந்தோம்னா சற்று மகாலட்சுமியுடைய கட்டாட்சம் கிடைச்சி எல்லாருக்கும் வறுமை பாபம் தாபம் எல்லாம் நீங்கி லோகம் முழுக்க க்ஷேமமாக இருக்கும். நமோ பார்வதி பதயே. தற்போதில் ஆதார கல்விதான் முக்கியமான விசேஷம் என்று தற்காலத்தில் கொள்கை கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆதார கல்வி சிறுவர்களுக்கு மாத்திரம் இல்லாமல் பெரியவர்கள் எல்லாருக்கும் ஆதார கல்வி புகற்ற வேண்டியது அவசியம். அந்த ஆதார கல்வியில் ஒரு முக்கியமான பாகம் அவரவருடைய வாழ்க்கைக்கு வேண்டிய காரியங்களை எல்லாம் பிறருடைய உதவி இல்லாமல் அவர்களுடைய செய்து கொள்ள முடியாத பழக்குவது ஆதார கல்வியினுடைய முக்கியமான ஒரு அம்சம். வாழ்க்கைக்கு முதலாக வேண்டிய